நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். பல பேர் வந்து சினிமா கதை சொல்லுங்கள், சினிமா தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் வலைப்பேச்சுன்னு ஒரு தனி சேனல் இருக்குது. அதில் வந்து சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து நான் பார்த்தது, கேட்டது, ரசித்தது, இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் சொல்லணுங்கிறத ஒரு முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து சினிமா அப்டேட் கேட்பவர்கள் தயவுசெய்து இனிமேல் கேட்காம இருங்க, கோடி புண்ணியமாக போகும். இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன். நான் தஞ்சாவூரில் இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். அதாவது தஞ்சாவூர்லேருந்து பக்கத்தில் ஒரு குக்கிராமம் அவர் வசிக்கிற இடம். நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா ஒரே காய்ச்சி மூச்சுன்னு சத்தம். நம்ம வில்லேஜ்லேருந்து வந்தால் தானே கரெக்டாக நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரெண்டு வீட்டுக்கு நடுவில் கடுமையான சண்டை, பயங்கர ஆபாசமான வார்த்தைகள். நம்ம காலமேக புலவரே மீண்டும் பிறவி எடுத்து வந்தாருன்னு வைங்களேன், தூக்கு மாட்டி தொங்கிடுவார். அவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னால் பொறுக்கவே முடியல. நான் வந்து நண்பர்கிட்ட கேட்டேன், என்னங்க நடக்குதுங்க, என்னங்க இவ்வளோ அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். நான் வந்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, அப்படி ஒரு சம்பவம் அது. என்னென்னா, இந்த வீட்டுக்காரர் இவருக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு சாதி கட்சியின் தொண்டர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பக்கத்து வீட்டிலேருந்து வந்த ஒரு கோழி என்ன பண்ணார், இந்த கோழியை பிடிச்சி தன்னுடைய சாதி கட்சியினுடைய நிறத்தை வந்து அதில் அடிச்சிட்டார். அவங்களுக்கு வந்து ஒரு நிறம் இருக்குது, அந்த நிறத்தை வந்து அவங்க கையில் அந்த பட்டையெல்லாம் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க பசங்க. ஸோ இதை பார்க்கும்போது இது இந்த கட்சியை சார்ந்த பையன், இந்த சாதி அமைப்பை சார்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிறத்தை அந்த கோழி மேலே அடிச்சு விட்டார். பக்கத்து வீட்டுக்கார் என்னன்னா, இந்த சாதி கட்சிக்கு நேர் எதிரான இன்னொரு சாதி கட்சியை சேர்ந்தவர். இப்போ இதுதான் பிரச்சனையாகி போச்சு, கோழி அந்த வீட்டுக்கு போயிருக்கு. போனால் பயங்கரமான தகராறு, நீ தாண்டா பிடிச்சி இந்த கோழிக்கு இந்த பெயிண்ட் அடிச்சிட்டேன்னு இவங்க சண்டைக்கு வர, நான் அடிக்கலன்னு இவர் திருப்பி சண்டை போட, இப்படியே போயிட்டுருக்கு பிரச்சனை. இவர் பேசுகிறதே எனக்கு காதில் உள்ள, கட் பண்ணுங்க நான் திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப கூப்பிட்டா அப்போ கொஞ்சம் நிலைமை சகஜமாக இருந்தது. அப்போ மீண்டும் வந்து நம்ம ஃப்ரெண்டு இந்த கதையை சொன்னார். என்ன நடந்ததுன்னா, அந்த கோழியை வந்து டோட்டலாக கழுவி அந்த நிறத்தை எடுத்துடணும்னு நினச்சி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்லா கழுவிருக்கிறாரு, எனாமல் பெயிண்ட்டை போட்டு அடிச்சிட்டான் போல இருக்கு. இப்போ அந்த கோழியோடைய நிறம் போகவே இல்லை. ஒன்று அந்த கோழியை கொண்டு குழம்பு வச்சிடணும், இல்லைன்னா அந்த கோழியுடைய நிறத்தை எடுக்கணும். இதுதான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஒரு வெறித்தனமான குறிக்கோளாக இருந்திருக்கு. இதில் அந்த கோழி ரெக்கையெல்லாம் பிடுங்கி பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்துங்களா. அதாவது கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்றது வீட்டுக்கு வீடு இன்றைக்கி சகஜமான ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய விருப்பு வெறுப்புக்காக ஒரு அப்பாவி கோழியை துன்புறுத்துனாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து நான் சகிச்சுக்க முடியலன்னு சொல்ல வரேன். இதே மாதிரி பல சம்பவங்கள், இந்த பிராணிகளுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சினிமாவில் ஒரு எறும்புக்கு கால் முறிஞ்சால் கூட எந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்க, சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னு கேட்குற ஒரு உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கிற இந்த பிராணிகள் வதை இருக்குல்ல, அது தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்குது. சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், திருவனந்தபுரத்தில் ஒரு நாயை படகுல கட்டி வச்சு ஒரு மூணு பசங்க அடிக்கிறானுங்க. அதை அப்படியே காட்சியாகவே போடுறாங்க. அந்த நாயை மட்டும் பிளர் பண்ணிவிட்டு அது கத்துற ஓலம் வந்து நமக்கு கேட்குது. அடி அடின்னு அடிக்கிறானுங்க இந்த மூணு பேரும். அந்த நாய் இறந்துருச்சு. அது வந்து இத்தனைக்கும் தெருநாய் இல்லை, ஒரு வளர்ப்பு நாய். என்னடா பிரச்சனைன்னா, இவனுக்கு போகும்போது வந்து நாய் விரட்டிட்டு வந்திருக்கு. நாயினுடைய குணமே அதுதான், ஒருத்தரை வந்து சந்தேகப்பட்டுச்சுன்னா அது விரட்டும், குலைக்கும். இதுதான் வந்து நாயோட குணம். அதனால தான் அதுக்கு ஐந்தறிவுன்னு சொல்கிறான். அதை கண்டும் காணாமலும் போகணும், இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும். இதுதான், அதனால தான் நமக்கு ஆறறிவுன்னு சொல்கிறேன். இந்த ஆறறிவு படைத்த ஜந்துகள் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஐந்தறிவு ஜீவனை பிடிச்சி கட்டி வச்சு அடித்து கொன்னுடுச்சு. நல்ல வேலை அங்கே இருக்கிற சமூக அமைப்புகள், விலங்குகள் நலம் சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக குரல் கொடுத்து அதற்கப்புறம் அந்த மூணு பேரையும் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து கேரளாவில் இந்த மாதிரி சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கோங்கிறது கூட நமக்கு கவலையாக இருக்குது. இப்போ கேரளா எல்லைப்பகுதி மூணாறு, அங்கே வந்து ரிசார்ட்டில் தங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க சில பேர். மூணாறே வந்து யானைகள் நடமாடுகிற பகுதி. அங்கே நீங்கள் சர்வசாதாரணமாக யானை கூட்டத்தை பார்க்கலாம். அங்கே சுற்றுலாவுக்கு போகிறவங்கள கூட, வாங்க யானையை காட்டுறேன்னு கூட்டு போய் யானையெல்லாம் காமிப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஏரியாவில் யானை வராமல் பின்ன என்ன எறும்பாக வரும், இல்லை டைனோசர் வருமா, என்ன பண்ணியிருக்காங்க. அந்த யானை, ஒரு யானை வந்து அந்த பக்கமாக போனது, இவங்களுடைய காரை பார்த்துட்டு லேசாக ஒரு தட்டு தட்டிடுச்சு.
பொதுவாகவே யானைகள் வந்து இந்த மாதிரி ஒரு இயந்திரங்களை பார்க்கும்போது நம்முடைய எதிரியோ அப்படின்னு நினச்சி அதை வந்து தாக்க முற்படும். இதுதான் யானைகளுடைய குணம். இவங்க அங்கே போய் தங்கினது தப்பு. இப்போ என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய டயரில் நெருப்பு கொளுத்தி அந்த யானை மேலே எரிஞ்சு அது வந்து அந்த யானை காதில் மாட்டி அந்த யானை எரிந்து இறந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், அதே கேரளாவில் நடந்த சம்பவம் தான் இது. யானைக்கு ஒரு உணவுப் பொருள் கொடுத்துருக்குறான் ஒருத்தன், அதில் வந்து வெடிகுண்டை கலந்து கொடுத்துருக்குறான். அந்த யானை சாப்பிடும்போதே வெடித்து வாயெல்லாம் வந்து புண்ணாகி காயமாகி அந்த யானை வந்து அதற்கப்புறம் சாப்பிட முடியாமல் போய் அந்த வலி தாங்க முடியாமல் தண்ணியிலேயே போய் அந்த யானை வந்து நின்றுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தான். அப்புறம் கடைசியில் இறந்தே போயிடுச்சு அந்த யானை. ஸோ இப்படி தொடர்ந்து பிராணிகளுக்கு எதிராக ஒரு பெரும் வன்முறை நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து நம்முடைய விருப்பு வெறுப்பை வந்து அதுக்கிட்ட காமிச்சிட்டே இருக்கோம். ஒரு சம்பவம் சொல்கிறேன், கிராமத்தில் பொதுவாக அந்த ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு இல்லையா, அது ரெண்டும் தான் அப்படி வந்து இப்படி இப்படி நிற்கும். எல்லா காலத்தையும் அப்படி நின்றுட்டு இருக்குது. அதுதான் அரசியல்னு வச்சிங்களேன். இதில் வந்து இந்த தீவிரமான தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருப்பாங்கன்னா வீட்டில் வளர்க்குற விலங்குகளுக்கு கூட வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த லாக்டவுன் டைமில் போய் மாடு வாங்கிட்டு வந்தார். இவர் வந்து ஒரு தீவிரமான அண்ணாதிமுககாரரு. ஆனால் இவர் வாங்கிட்டு வந்த மாடு ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து திமுககாரரு. அவர் மாட்டில் ரெண்டு கொம்புலையும் கருப்பு சேவப்பு பெயிண்ட் அடிச்சிட்டாரு. நல்ல வேலை உடம்பு முழுக்க அடிக்கலை, கொம்புளை மட்டும் அடிச்சிருக்கிறாரு. இப்போ மாட்டை ஓட்டிட்டு இவர் வீட்டு வந்துட்டார். இவருக்கு அவமானம் பிடுங்கி திங்கிது. என்னென்னா ஒரு திமுக கலர் அடித்த மாட்டை நம்ம வீட்டில் கொண்டு வந்து கட்டி போடுறோமேனு இவருக்கு அவ்வளவு பெரிய வருத்தம். போய் ஒரு பெயிண்ட்டு டப்பாவை வாங்கிட்டு வந்து நம்மளே வெள்ளை பெயிண்ட் நடுவில் அடிச்சிடும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்கேயுமே கடைகள் இல்லை. ஏன்னா லாக்டவுன் டைம். இவர் வந்து சுண்ணாம்புலாம் தடவி பார்க்குறாரு, அது கொஞ்சம் தண்ணியில் பட்டுச்சுன்னா கரைஞ்சி போயிடுது. இப்படியே வேறு வழி இல்லாமல் கத்தி எடுத்து அந்த மாட்டு கொம்புலாம் சுரண்டி இருக்கிறார். சுரண்டி அதை வந்து கஷ்டப்படுத்திருக்கிறாருன்னு வச்சிங்களேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்முடைய சந்தோஷங்கள் நம்முடைய விருப்பங்கள். இப்போ அந்த மாட்டுக்கு தெரியுமா நான் திமுக அண்ணாதிமுகன்னு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. அதை மாட்டோட கொம்பில் போய் ஏற்றாதீங்க, சேவலோட இறகில் போய் ஏற்றாதீங்க, யானையுடைய தும்பிக்கையில் போய் ஏற்றாதீங்க. விலங்குகளை விலங்குகளாக வாழ விடுங்க. நீங்கள் நீங்களாக இருங்க, அவங்க அவங்களாக இருக்கட்டும்.